இமானுவேலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒழித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகர் கேட்க செய்யுங்கள். எங்களுடைய புஸ்தகம் பத்திரிகை தேவையானாலும் ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். லூக்காஸ் சுவிசேஷம் 7:13-14 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் அவளை பார்த்து, அவள் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாயின் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு இயேசு போகிறார். அவர் போகும்போது அவரோடு கூட சேர்ந்தவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. ஊருக்கு உள்ளே போகிறாங்க. ஊருக்கு உள்ளே இருந்து வெளியே ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், அங்கே ஒரு தாய், அந்த தாய்க்கு ஒரே மகன், அந்த வாலிப மகன் மரித்து போனான். அவனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு வருகிறார்கள். ஜீவனும் மரணமும் சந்திக்கிறது, ஜீவன் ஜெயம் கொண்டது. இயேசு ஊருக்குள்ளே வரும்பொழுது அந்த மரித்து போன வாலிபனை சுமந்து வந்த அந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது தாயின் அழுகை, கதறுதல், குமுறுதல் அதை பார்க்கிற பொழுது தாய் பார்த்து சொல்கிறார், அழாதே என்று சொல்கிறார். மனதுருகி அழாதே என்று சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு நிறுத்தாமல் தூக்கி கொண்டு போகிற அந்த பாடையை தொட்டு அவள் நின்றார்கள். வாலிபனே எழுந்திரு என்று சொன்ன உடனே அவன் எழும்புகிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவனுடைய அனுபவம் என்ன? அன்றைக்கு நாயினுங்கிற ஊரில் மரித்து போன ஒருவனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அடக்கம் பண்ணுவதற்காக பாடையில் வைத்து கொண்டு வருகிறார்கள். ஆவிக்குரிய அனுபவமாய் இது எதை சொல்லுகிறது? இன்னைக்கு நம்முடைய சரீரம் நம்முடைய ஆத்மாவை சுமந்து கொண்டு இருக்கிறது. ஆத்மீகத்தில் இன்றைக்கு மரித்து போன நிலையிலே அநேகர் அழுவிக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தர் கொடுக்கிற, கர்த்தருக்காய் உழைக்கிற நபராக இருக்கலாம். இல்லது இப்பொழுதுதான் ஆண்டவரை கண்டுகொண்ட, ஆண்டவருடைய அன்புக்குள்ள வந்த நபராக நீங்கள் இருக்கலாம். உங்கள் ஆத்மா சிவனோடு இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்க. நீங்கள் ஒரு மரித்து போன மனிதனை பாடையில் தூக்கிட்டு போகிறது போல இந்த சரீரம் அதான் உடலை பாடை என்று நாம் எடுத்துக்கொண்டால் அதில் ஆத்மா மரித்து போன நிலையிலே அடக்கம் பண்ணுவதற்காக அவர்கள் போனது போல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போகிற அந்த பயணத்தில் ஆண்டவர் இயேசு பாடை வந்து தொட்டார். ஒரு பெரிய மாற்றம் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆத்மீகத்தில் மரித்து போன மனுஷனை ஆண்டவர் தொடும் பொழுது, ஆண்டவர் சந்திக்கும் பொழுது ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வருகிறது. அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம் முன்பாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆத்மீகத்தில் உயிரடைந்த ஒரு வாழ்க்கை, உள்ளான மனுஷன் ஆவிக்கிற வாழ்க்கையில் உயிரடைந்த ஒரு வாழ்க்கை. என்ன சம்பவம் நடக்கிறது? வேகமாய் 2-3 காரியங்களை நாம் வாசிப்போம். இயேசு கிட்ட வந்து பாடையை தொட்டார் என்று வாசிக்கிறோம். முதலாவது அவருடைய தொடுதல் அங்கே நடக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 24:32 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எம்மாவுங்கிற கிராமத்தை போன சீஷர்கள், இயேசு அவரோடு கூட போகிறார், அவரோடு பேசுகிறார், ஆனால் அவரை அவர்கள் அறியாதிருந்தார்கள். தங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்பத்தை அவர் ஆசீர்வதிக்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர் மறைந்து போனார். அப்பொழுது என்ன பேசுகிறார்கள்? அவர் நம்மோடு பேசிக்கொண்டு வரும்பொழுது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? என்ன கேட்கிற அருமையான கற்றுட்ட பிள்ளைகளே, ஆண்டுடைய தொடுதல் என்பது என்ன? உங்களுடைய உள்ளான மனுஷன் உங்கள் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி, இனம் புரியாத, வார்த்தையினால் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், அதுதான் ஆண்டுடைய தொடுதல். நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொன்னாங்களே, அதுதான் ஆண்டுடைய தொடுதல். வரும்பொழுது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ சில 9:6 சவுல் கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமான துரோகமான காரியத்தை செய்ய போகும்போது தமஸ்கு பட்டு நேராக கர்த்தர் அவனை சந்திக்கிறார். அவனுக்குள்ளே ஒரு மாற்றம்,
அவன் கேட்குற, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், எப்படி ஆண்டவரே என்று சிலவனால் கேட்க முடிகிறது. அதான் தேவன் தொட்டு இருக்கிறார். அதுவரை எந்த ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுறானோ அதே ஆண்டவருக்கு துரோகம் செய்ய, ஆண்டுடைய மக்களுக்கு துரோகம் செய்ய போனவன் தான். ஒரு மாற்றம், ஆண்டுடைய தொடுதல் வந்தபோது ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறான். பேதுரு சேவல் மூன்று தடவை கூறுக்கு முன்னால நீ என்ன மறுதளிப்புன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இல்லை நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லுகிறான். லூக்கா 22:61 வசனத்தை நான் வாசிக்கும் போது, கர்த்தர் பேதுருவை திரும்பி பார்த்தார். அப்பொழுது சேவல் கூவுகிறது, ஆண்டவர் சொன்னபடி நம்ம மறுதளிச்சிட்டோம் சொல்லி மனங்கசந்து அழுதான் என்று சொல்லி நாம் அதில் வாசிக்கிறோம். அதுதான் தேவனுடைய தொடுதல். மாத்திரமல்ல, ஆதியாகமம் 32:25 யாக்கோபை கர்த்தர் தொடுகிறார். அவனுடைய நடையில் ஒரு மாற்றம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:18 இந்த சவுல் தொடப்பட்ட பொழுது கண் பார்வையற்றவனாக மாறுகிறான். 18 வாசிக்கிறோம், அனனியா வந்து ஜெபிக்கிற பொழுது கண்ணிலிருந்து மீன் செது போல கிழவுழுது கண் பார்வையடைகிறது. அப்படியானால் பார்வையில் ஒரு மாற்றம். லூக்கா சுவிசேஷம் 4:64 வாசிக்கும் போது, சகரியா ஊமையாக இருக்கிறான் பேசக்கூடாதபடி எழுத்து பலகை வாங்கி இவன் பேர் யோவான் எழுதின உடனே அவன் நாவு கட்டு அழுக்கப்படுகிறது, அவன் பேசினான் என்று பார்க்கிறோம். வார்த்தையில் ஒரு மாற்றம். ஆண்டவருடைய தொடுதல் வரும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலையும் பார்வையிலே மாற்றம், நடையிலே மாற்றம், வார்த்தையிலே மாற்றம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றம் வந்திருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். 2வது அனுபவமாக, ஆண்டவர் பாடை தொட்டார். என்ன செய்கிறார்கள், சுமந்து கொண்டு போனால் நின்றார்கள். அதுக்கு மேலே அவங்க பிரயாணப்படலை, அதோடு நின்றாங்க. எரேமியா 6:16 வாசிக்கிறோம், வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். போகிற வரைக்கும் போட்டோம், ஓடுகிற வரைக்கும் ஓடுவோம். இதெல்லையா விசுவாச வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வெற்றி வாழ்க்கை. வெற்றி வாழ்க்கை என்பது என்ன? எதிலே தவறிட்டோமோ, எதிலே வழியை மறந்துட்டோமோ, மாறிட்டோமோ, எதில் வேறுபடுத்திட்டோமோ, ஆண்டுடைய தொடுதல் வரும் பொழுது நிற்கணும், யோசிக்கணும். பூர்வ பாதை எது, நமக்கென்று நியமிக்கப்பட்ட பாதை எது, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு போகணும், அப்போ தான் இளைப்பாறுதல் கிடைக்கும். அதே தான் தேவனை பார்த்து சொல்லுவதை பார்க்கிறோம். சுமந்து கொண்டவர் நின்றார்கள். ஆதியாகமம் 16:8 நான் வாசிக்கிறோம், ஆகார் நாச்சரை விட்டு ஓடும்போது தூதன் மறுத்து கேட்குறான், ஆகாரே எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? அவள் நிற்கிறாள், பதில் சொல்லுகிறாள். திரும்பி நாச்சார் அண்டைக்கே அவள் வருகிறாள். நான் நிற்க முடியாது, நான் ஓடி தான் போவேன்னு சொல்லி தான் அந்த ஓட்டம் அப்படியே போயிருக்கும். ஆகார் என்ன ஆயிருப்பளோ தெரியாது. நின்றாள், மிக முக்கியமான காரியம். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆசீர்வாத குறை பார்க்குறீங்களா, பலவீனத்தை பார்க்குறீங்களா, பிரச்சனையை பார்க்குறீங்களா, அப்படியே விடை இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்காதுங்க, நில்லுங்க. முதல் உங்களை ஸ்டாப் பண்ணுங்க, அதுக்கு பிறகு அடுத்த காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஆண்டவர் கொடுப்பதற்கு நீங்கள் இடம் கொடுங்க. லூக்கா 19:8 ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வருகிறான் சகையும். ஆனால் 8வது வாசகரும் சகை நின்று பார்த்தீங்களா, தன் பாவம் குறைவு எல்லாவற்றையும் அறிக்கை பண்ண பிறகு தான் இயேசு வீட்டுக்குள்ளே வந்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது காரியமாக நான் வாசிக்கிறோம், நின்றவர்கள் பாடையை தூக்கி கொண்டே அப்படி நிற்கும்போது இயேசு வாலிபனை எழுந்துருவா யோசித்து பாருங்க, அந்த பாடையை அப்படியே இறக்குறாங்க. யாருக்கு முன்னால்? இயேசுக்கு முன்னால். உங்கள் பிரச்சனை, உங்கள் வேதனை அனுபவங்கள், உங்களுடைய காரியங்களை இயேசுக்கு முன்னால் நீங்கள் இறக்குங்க, அதை இறக்கி வைங்க. அவர் உங்கள் மத்தியில் அற்புதம் செய்கிறவர் வந்து நின்று கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நஷ்டத்தை, கஷ்டத்தை, உங்களை அளப்பண்ணி கொண்டிருக்கிற, உங்களை நோக பண்ணி கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு மாற்றம், ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படி அவர் வந்திருக்கிறார். அவருடைய பாதபடியில் இறக்கி வைங்க. அவர்கள் இறக்கினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மார்க் 2:4 வசனத்தில் நான் வாசிக்கும் போது, இயேசு இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி அந்த திமிர்வாதன் கிடக்கிற படுக்கையை அப்படியே இறக்குனாங்களாம். திமிர்வாதன் படுத்துக்க இருக்கிற அந்த படுக்கையை ஆண்டவர் இருந்த வீட்டு கூரையை பிரித்து அப்படியே உள்ளே இறக்குனாங்க. என்ன ஆச்சரியமான காரியம், என்ன அதிசயமான அற்புதமான காரியம் அங்கே சம்பவித்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் சுகமடைந்தவனாய் திரும்பி சென்றானே. அதே போல் நீங்களும் உங்களுடைய சகல காரியங்களையும், உங்களை பாரப்படுத்துகிற, நோவு உண்டாக்குகிற, உங்களை கலங்க பண்ணுகிற, உங்களை கண்ணீர் விட பண்ணுகிற காரியம் எதுவானாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இறக்கி வைப்பீங்களானா விடுதலை இருக்கிறது. உபாகமம்
ஒன்று பதினேழுல வாசிக்கிறோம், உங்களுக்கு கடினமாய் தோன்ற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யார் எனக்கு இருக்கிறா, யார் உதவி செய்ய முடியும், யாருமே செய்யலை, நம்பினவங்களாம் கைவிட்டாங்க, இப்படி சொல்லி புலம்பிக் கொண்டே இருப்பதை நிறுத்திட்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க, இயேசுவிட்ட கொண்டு வாங்க, அவர் பாதப்படியில் உண்டு இறக்கி வைங்க. அவர் சொல்கிறாரு, உனக்கு கடினமாக இருக்கிறத என்னிடத்தில் கொண்டு வா, நான் அதை கேட்பேன்னு இயேசு சொல்லி கொண்டு இருக்கிறா. ஒன்று சாமியில் முதலாம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் போது, அன்னால் தன் இருதயத்தை ஆண்டவருடைய சமத்தில் ஊற்றிவிட்டேன்னு சொல்கிறா. ஆண்டவருடைய சமத்தில் ஊற்றிட்டேன், அதுக்கு பிறகு அவள் துக்குமுகமாக இருக்கவில்லை என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ரெண்டு ராஜாக்கள் 4வது அதிகாரம் 30வது வசனத்தில், சுனேமியாள் தெற்கு திசையுடைய காலை பிடித்துக் கொண்டாள், நான் உண்மை விடுகிறதில்லை, நான் உண்மை விடுகிறதில்லை. அதே போல தெற்கு திசை விட்டு வந்த உடனே மரித்து போன பையன் உயிரடைந்தான். இத்தனை அற்புதமான அதிசயமான நன்மைகள் எப்படி நடக்கிறது, இறக்கி வைத்தார்கள், அதைதான் பார்க்கிறோம். கடைசியாக பார்க்கிற காரியம் என்ன, பாடையிலே அவனை வைத்திருக்கிறவங்க கீழே இறக்குறாங்கன்னு சொன்னா நம்மளும் பார்த்துருக்கலாம். ஊர்ல சிலர் பெட்டியில் அடக்கம் பண்றாங்க, பாடையில் அடக்கம் பண்றதை பார்த்துருப்பீங்க. பாடையில் வச்சு கயிறுலாம் போட்டு கட்டியிருப்பாங்க. அப்போ இந்த கயிறெல்லாம் அவுத்த பிறகுதான் வாலிபனேன்னு எழுதுன்னு சொல்ல முடியும். அப்படின்னா கட்ட ஒழுக்கணும். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 44வது வசனத்தில், லாசருவை ஆண்டவர் உயிரடை பண்ணும்பொழுது லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே அவன் வெளியே வந்துட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை கட்ட உழுத்து விடுங்கள், இவனை கட்ட உழுத்து விடுங்கள். அவனை கட்ட உழுத்த பிறகுதான் அவன் பேச ஆரம்பித்தான். இந்த வார்த்தைக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்க, ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்க, ஆண்டவருக்காக ஜீவிக்க பிரயாசப்படுறீங்க, ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே, விடுதலை இல்லையே, சந்தோஷமாக செயல்பட முடியவில்லையே, ஏன் இன்னும் நீங்கள் கட்ட அவுழ்க்கப்பட வேண்டியிருக்கிறது, இன்னும் நீங்கள் சில கட்டுகள் அவுழ்க்கப்படாததுனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போ சில 8வது அதிகாரம் 23வது வசனத்தில், சீமோனை குறித்து மந்திரவாதி மாயவித்தைக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் கட்டியிருக்கிறதா காண்கிறேன், பாவ கட்டு. அதே போல ஒன்று சாமியில் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது, சாமுவேலின் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வருவித்து கொண்டதை சாமுவேல் அறிந்திருந்தான். சாபத்தின் கட்டு அவர்களை சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 16வது வசனத்திலே, கூனியா இருந்த ஒரு அம்மாவுக்கு ஆண்டவர் சோம் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், சாத்தான் 16 வருஷமாய் இவளை கட்டி வைத்திருந்தானே, அசுத்தாவினாலே கட்டு. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆசீர்வாதத்தை நன்மையை சுதந்திரிக்க விரும்பியும் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருப்பீர்களானால் பாவத்தின் கட்டுகளே அவிழ்க்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை சுற்றி உங்களுடைய குடும்பத்தை சுற்றி இந்த சாபத்தின் கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கிறதா? அசுத்தாவின் கட்டுகளிலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்களா? அப்பொழுதுதான் விடுதலை வரும். இல்லைன்னா நீங்கள் கட்ட ஒழுக்கப்பட வேண்டும். அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு தாயரை பார்த்து சொல்கிறா, அழாதே, அந்த பாடையை தொட்டு ஆண்டவர் வாலிபனை எழுந்திரு என்று சொன்ன உடனே அவன் எழுந்திருந்தான், மகனை உயிரோடு கொடுத்தார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 4 காரியங்களை நடக்கிறது, இயேசு தொட்டார். முதலாவது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செயல்பட பிரவேசிப்பதற்கு தொடுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். தொட்டிருக்கிறார் சொல்வீங்கன்னா வார்த்தை, பார்வை, செயல் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம். அவர்கள் நின்றாங்க, நீங்கள் பிரயாணத்தை நிறுத்தி யோசித்து செய்யுங்க. 3வது இறக்கி வைத்தார்கள். 4வது கட்டவிழ்த்தார்கள். இந்த எல்லாங்க காரியம் நடந்து வந்த உடனே வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். அவள் எழும்பிட்டான். அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையையும் அற்புதமான நன்மைகளை, எதை இழந்திருக்கீங்களோ, எதில் நஷ்டமாயிருக்கீங்களோ, எதில் வேதனையோட்டிருக்கீங்களோ, அதில் ஒரு மாற்றத்தை செய்ய அவர் ஆயத்தம். பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தம் தானா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஜெபிப்போம். நல்ல புதாவை நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனென்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து இந்த 4 அனுபவங்களுக்கு தங்களை உட்படுத்தி நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.